அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நுடையபலம் இனிய கலந்துரையாடல் 115 அவர்கள் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வேண்டுவதும் வேண்டாததும் என்ற தலைப்பு, இதுல வந்து வேண்டியது என்னன்னா வளர்பிறை வாசிப்பு. இன்றைய நிகழ்வில் நம்மளுடைய வேண்டியவை வந்து வளர்பிறை வாசிப்பில் வாசிக்க வராங்க கோ தமிழந்தி அவர்கள். அவங்க வந்து 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, சென்னையில இருந்து வராங்க. தமிழந்தி வாங்கம்மா, கதை வாசிக்கணும். என் பெயர் ஜி தமிழேந்தின். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. 6 ஆட்டுக்குட்டிங்களும் ஒரு நிறைய இருந்துச்சா. ஒரு கிராமத்துல அந்த 6 ஆட்டுக்குட்டிங்க வந்து அம்மா கிட்ட, அம்மா எனக்கு பசி எடுத்துட்டு சொல்லிச்சான். அந்த ஆட்டுக்கு மாடு வந்து வானத்துல போய் பார்க்கும் போது வந்து அந்த சாப்பாடு இல்லையா, அதனால வந்து காட்டுக்குள்ள போறனானே ஒரு மோசமான ஒரு நரி வருது, அந்த நரி தட்டும் போது திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த அம்மா அடுப்பேச்சான். 10 நிமிஷமே ஒரு நரி வந்து தட்டிச்சான் கதுவை. தட்டும் போது இது எங்க அம்மா வாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிச்சான். சொல்லிட்டு பிறகு திருப்பி வந்து கண்ணாடி வச்சு பேசி பேசி வந்து திருப்பி வந்து தட்டும் போது அந்த ஓட்ட வழியா இருந்து அந்த ஆட்டுக்குட்டிங்க பார்த்துதான். அந்த ஆட்டுக்குட்டிங்க பார்க்கும் போது வந்து எங்க அம்மா காலு வெள்ளை கலர்லதான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அது சொல்லிச்சான். சொல்லிட்டு பிறகு அது போய் அந்த வெள்ளை ஒரு பெயிண்ட் கடையில போய் வெள்ளை ஸ்ப்ரே வாங்கி நல்லா அடிச்சிச்சான். அடிச்சிட்டு வந்து திருப்பியோ கதவு தட்டும் போது அந்த ஓட்ட வழியா பார்க்கும் போது அந்த அம்மா ஆட்டு காலு தெரிஞ்சுதான். அப்ப அந்த கதவு திறந்த உடனே எல்லாரும் அந்த 6 ஆட்டுக்குட்டிங்கள ஒரு ஒரு பக்கமா போய் ஒளிஞ்சிச்சான். 5 ஆடை பிடிச்சிட்டு ஒரே ஒரு ஆடை வந்து விட்டுச்சான். விட்டுட்டு போய் மரத்தடியில போய் பத்துக்கிச்சான். அப்புறமேட்டு அந்த அம்மா ஆடு வந்து உள்ள கதவு திறந்து உள்ள வருதான். அப்ப வந்து ஒரே அழுதுச்சான். அழுத பிறகு அந்த ஒரே ஒரு வாக்குல பின்னாடி இருக்கிற அந்த ஆட்டு ஒண்டி வந்துதான். வந்து பிறகு மா நரி வந்து சாப்பிட்டுருச்சு சொல்லிச்சான். அப்புறமேட்டுதான் சித்தர ஊசின் உள்ள எடுத்துட்டு போய் அந்த நரியோட வயிற்ற கிழிச்சு ஊசி நூல் கல்லு எத்துற வந்து அது வயிற்றுல போட்டு தச்சிச்சான். தச்சிட்டு பிறகு அது அந்த ஆட்டுக்குட்டிங்களா போயிடுச்சான். தண்ணி குடிக்க போகும்போது எட்ட பார்க்கும் போது அப்படி விழுந்துச்சான். தேங்க்யூ. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஆட்டுக்குட்டி கதையாடு, வந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து நம்ம நிகழ்வுக்கு வாங்க. வாழ்த்துக்கள்.